நடிகை கங்கனா ரணாவத்தை பாஜக களம் இறக்கியது ஏன் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது நேற்று அகில இந்திய பாஜக ஐந்தாவது கட்டமாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் பல்வேறு மாநிலங்களுக்கான நூற்று பதினோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது அதன்படி பிரதேசத்தின் மண்டி மக்களவைத் தொகுதியில் வட இந்தியாவில் பிரபல நடிகையாக விளங்கும் கங்கனா ரணாவத் போட்டியிட உள்ளதாக பாஜக அறிவித்துள்ளது பிரதேச மாநிலத்தில் மொத்தம் நான்கு மக்களவை தொகுதிகள் உள்ளன அதில் உள்ள ஒரு தொகுதியான மண்டியில் போட்டியிட கங்கனா ரணாவத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சென்ற பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு வரை காங்கிரசுக்கு சாதகமாக மண்டி தொகுதி இருந்து வந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு பாஜகவுக்கு சாதகமாக இந்த தொகுதி மாறியது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல்களில் பாஜக தொடர்ந்து இங்கு வெற்றி பெற்றது இந்த தொகுதியின் பாஜக எம்பி திடீரென மரணமடைந்தார் இதையடுத்து அங்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் காங்கிரஸ் கட்சியின் பிரதீபா சிங் வெற்றி பெற்றார் எனவே காங்கிரசிடம் இழந்துவிட்ட அந்த தொகுதியை மீட்க வேண்டும் என்று வைராக்கியத்தில் பாஜக உள்ளது அதே சமயம் அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருவதால் போட்டியில் எளிதாக வெல்ல ஏற்கனவே தங்கள் கட்சிக்கு ஆதரவான கங்கனா ரனாவத் பாஜக சார்பில் களம் இறக்கப்பட்டுள்ளார் என செய்திகள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து கங்கனா ரணாவத் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் என் பாசத்துக்கு உரிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்போதும் எனது நிபந்தனையற்ற ஆதரவு உண்டு பாஜகவின் தேசிய தலைமை எனது பிறந்த இடமான ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்ததை பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன் நான் ஒரு தகுதியான காரியகர்த்தாவாகவும் நம்பகமான மக்கள் சேவை செய்யவும் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு கங்கனா ரணாவத் அரசியலுக்கு வருவது குறித்து சூசகமாக கூறினார் இருந்தார் அப்போது அவர் கிருஷ்ணர் தன்னை ஆசிர்வதித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபல நடிகையான கங்கனா ரணாவத் இதுவரை நான்கு தேசிய விருதுகள் பெற்றுள்ளார் ஐந்து பிலிம் விருதுகள் பெற்ற போப் இந்தியாவின் பிரபலமான நூறு பேர் பட்டியலில் ஆறு முறை இடம்பெற்றவர் ஆவார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இவருக்கு மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது சமீப காலமாக பாஜகவுக்கு ஆதரவாக கருத்துக்களை கூறி வந்தவரை தற்போது மண்டி தொகுதிக்கு பாஜக வேட்பாளராக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இவர் மண்டி மாவட்டத்தில் உள்ள மணாலிக்கு அருகில் உள்ள பாம்லாவில் என்ற இடத்தைச் சேர்ந்தவராவாா்